கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். இன்றைக்கு அநேகருக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வேணும், எனக்கு செழிப்பு வேணும், என் வாழ்க்கையில் என்னைக்கு பஞ்சம் ஓயும், என் வாழ்க்கையில் என்னைக்கு பிரச்சனை ஓயும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ரொம்ப பொறுமையா, நீடிய பொறுமையா இருக்க வேண்டும் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். எப்படி நீடிய பொறுமையா இருக்கணுமா? ஒரு விவசாயம் பண்ணுகிற பயிரிடுகிறவன் என்ன பண்றானா, தன்னுடைய நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும், முதல்ல பெய்ய வேண்டிய மழையும் கடைசியில பெய்ய வேண்டிய மழையும் சரியான நேரத்துல பெய்யற வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கானா. அதே போல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆண்டவரிடத்துல பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை மென்மேலும் வளர செய்வார். நீங்க பொறுமையை இழந்து போயிட்டீங்கன்னா அநேக சூழ்நிலைகளை தடுமாற்றங்களை காண வேண்டியது வரும். பொறுமையை நீங்க கடைபிடித்து நீடிய பொறுமையை காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, பயிரிடுவன் எப்படி அப்பா முன்மாறி மலைக்காகவும் பின்மாறி மலைக்காகவும் பொறுமையோட காத்திருந்து அந்த பயிரை அறுவடை செய்கிறானோ, அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா நீங்க தந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பொறுமையோடு இருந்து காத்துக்கொள்ள, பெற்றுக்கொள்ள, அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ள என் தேவநாயகத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் ரொம்ப பொறுமையா இருந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வரலையே என்று ஏங்கி இருக்கிற ஒவ்வொருவருடைய அப்பா தகப்பனி அப்பா ஏக்கங்களையும் அப்பா தகப்பனி அப்பா புலம்பல்களையும் கண்ணோக்கி பாருங்க. சீக்கிரமாய் அவர்களுக்கு அப்பா விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய திருக்கரங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.